ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை பேச்சுவார்த்தையில் முடிச்சிட வேண்டியதானப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக நம்மளும் சொல்லிகிட்டே இருக்கோம். பேச்சுவார்த்தையிலலாம் முடியாது, எனக்கு இரண்டு இந்த மாதிரி சீஸ் ஃபயருக்கு அக்ரிமெண்ட் வேணும். ஒன்று, உலக நாடுகள் எங்கள் நாட்டுக்கு செக்யூரிட்டியாக இருப்பாங்க அப்படிங்கிற அக்ரிமெண்ட். இன்னொன்று, வரும் காலத்தில் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற அக்ரிமெண்ட் அப்படின்னு சொன்னார் ஜெலன்ஸ்கி அவர்கள். அன்றைக்கே தமிழ் பட்சத்தில் ஒரு வீடியோ போட்டோம், என்னப்பா இப்படி சொல்கிறாரு, இரண்டு அக்ரிமெண்ட் வச்சு ஒரு நாடு எப்படி அதை சம்மதம் தெரிவிப்பார்கள், இந்தியாவெலாம் எக்ஸாம்பிள் காண்பித்த எல்லாமே நம்ம அந்த வீடியோவில் பேசியிருந்தோம். அன்னைக்கு அப்படி சொன்ன மனுஷன் இன்றைக்கி என்ன தெரியுமா சொல்கிறாரு, பேச்சுவார்த்தை வழியாக மட்டும்தான் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை முடிக்க முடியும், குறிப்பாக உலக நாடுகள் அதிகமாக பேச்சுவார்த்தை நடத்தாட்டி கூட பரவாயில்லை, நாங்கள் இரண்டு பேருமே பேச்சுவார்த்தை நடத்தினா போதும் அப்படின்னு சொல்லியிருக்கார். மனுஷன் கொஞ்சம் டவுன் ஆகிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்னொரு இடத்துல அவருக்கு ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சின்ன ஒரு விஷயமும் வந்திருக்கு. ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள் எப்படியாவது நாங்கள் நுழைந்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லி உக்ரைன் சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா. இன்றைக்கி ஃப்ரான்ஸ் அதுக்கு பெரிய ஒரு முட்டுக்கட்டையை போட்டிருக்காங்க. அந்த முட்டுக்கட்டை என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நடந்த அப்டேட் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரான்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உக்ரைன் ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ளே வந்துரும்ப்பா, அதில் எந்த டவுட்டும் கிடையாது, என்ன ஒரு 10-15-20 வருஷம் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரான்ஸ் பெரிய அளவில் உக்ரைனுக்கு ஆதரவாக இருந்த நாடு தான். அந்த நாடு உக்ரைனுக்கு இந்த ஐரோப்பிய ஒன்றியம் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை கொடுப்பதற்கு 10-15-20 வருடங்கள் எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பது நமக்கே கொஞ்சம் ஜெர்க் ஆகுது இல்லை. என்னப்பா இதுக்காக போய் உக்ரைன் இவ்வளோ நாள் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி. இந்த ஜெர்க்குக்கு மத்தியில் இன்னொரு ஜெர்க்கும் இருக்குது. போலந்தினுடைய பிரைம் மினிஸ்டர் எங்கே வராரு, நேராக இங்கே வராரு, உக்ரைனுக்குள்ளே வராரு. அந்த தலைவர் வந்து போலந்தினுடைய தலைவர் வராரு அப்படின்னு சொன்னோடனே ரஷ்யாவினுடைய படை வீரர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, ஈஸ்ட் சைடு அவங்களுடைய தாக்குதல் டோன்பாஸ் ரீஜனில் அவங்களுடைய தாக்குதலை அதிகப்படுத்தினாங்க. அப்படி அதிகப்படுத்தினது மட்டும் கிடையாது, முக்கியமான இடங்களில் தாக்குதலை நடத்தினாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, புதுசாக முக்கியமான இடங்களில் தாக்குதலை நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. நேற்று வரையிலும் மாரிபோல் சிட்டி அப்படிங்கிறது தான் பெரிய அளவு பேசுபொருளாக இருந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு, ரஷ்யாவினுடைய கண்ட்ரோலுக்கு போயிருச்சு. ஸோ மாரிபோல் சிட்டி எங்களுடைய கண்ட்ரோலுக்கு வந்துருச்சுப்பா, இனி அங்கே வந்து ஸ்கூல் காலேஜஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணிக்கோங்க, பட் ரஷ்யா பேஸ்டு இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டம் தான் அங்கே இருக்கணும் அப்படிலாம் சொன்னாங்கல்ல. இப்போ அதே மாதிரி மிக முக்கியமான இடங்களில் கை வைத்திருக்கிறது ரஷ்யா. இதற்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, போலந்தினுடைய தலைவர் உக்ரைனுக்குள்ளே வரார், கீவ் அப்படிங்கிற இடத்துக்குள்ளே வந்து கீவ் அதாவது உக்ரைனுடைய பாராளுமன்றத்தில் பெரிய ஒரு ஸ்பீச் கொடுக்குறார். அந்த ஸ்பீச்சில் அவர் என்ன சொல்கிறாருனா, ஒரு வார்த்தையை ரொம்ப நுணுக்கமாக சொல்லி முடிச்சிட்டார். அது என்னென்னா, வேறு எதுவுமே கிடையாது, இப்போ உக்ரைனை பற்றி எல்லா நாடுகளும் ஐயோ உக்ரைனுக்காக இந்த நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஆனால் உக்ரைனுடைய தலைவிதியை தீர்மானிக்க வேண்டிய நேரமும் அந்த உரிமையும் உக்ரைனுக்கு மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த நாட்டுக்கும் அந்த உரிமையை கொடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். மனுஷன் இன்றைக்கி தான் ஏன் உண்மையை பேசியிருக்கார். இவ்வளோ நாள் உக்ரைனை ரொம்ப பெரிய அளவு, ஏய் நீ ரொம்ப நல்லவன்ப்பா, நீ தாண்டா ரொம்ப பலசாலி, உனக்கு பின்னாடி நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொன்ன நாடுகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ பேக் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, யூடர்ன் போட ஆரம்பிச்சிருக்காங்க. ரஷ்யாவை பார்த்து பயப்படலை, அவங்க நாட்டில் நடக்கிற இன்ஃப்ளேஷனை பார்த்து பயப்படுறாங்க. இந்தியாவில் இன்ஃப்ளேஷனாக என்ன, எதுக்காக டீசல் பெட்ரோலினுடைய விலை குறைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் போன பதிவில் நம்ம பார்த்தோம். பார்க்காத நபர்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் ஷேரும் பண்ணியிருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இன்ஃப்ளேஷன் இப்போ நீங்கள் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் எடுத்து பார்க்க போனால், நம்ம நாட்டில் எவ்வளோ இன்ஃப்ளேஷனாக இருக்குது, 7.79% இருக்குது. ஆனால் ஐரோப்பிய ஒன்றியத்தில் கிட்டத்தட்ட அதாவது 1/3 நாட்டில் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது 2 digits இருக்குது, 10, 11, 18, 19 அப்படின்னு சொல்லி இருக்குது. இப்படி கூடின இன்ஃப்ளேஷன் இருக்கக்கூடிய நாடுகள் யாவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா நாடுகளுமே நான் ரஷ்யாட்டிருந்து விலகி போகிறேன்ப்பா, நான் ரஷ்யா எனக்கு வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த நாடுகள் தான். ஸோ ரஷ்யாவினுடைய இன்னும் 4 months, இந்த 4 months ஒரு மாதம் கூட கரெக்டாக ரஷ்யாவிடமிருந்து எங்களுக்கு இதெல்லாம் வேண்டான்னு சொல்லி நிப்பாட்டாத நாடுகளில் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது ராக்கெட் ஜெட் வேகத்தில் அங்கே என்ன ஆகிட்டுருக்கு, உயர்ந்துட்டு இருக்கு. இப்படியே போச்சுன்னா கண்டிப்பாக ஐரோப்பிய ஒன்றியத்தில் மிகப்பெரிய ஒரு குழப்பம் வரும். அப்படி குழப்பம் வரும்போது ஐரோப்பிய ஒன்றியம் உடைந்து விடும். சொல்லப்போனால் உக்ரைன் அப்படிங்கிற ஒரு நாட்டை மையப்படுத்தி ஐரோப்பிய ஒன்றியத்தில் விரிசல் வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத தெளிவாக உணர ஆரம்பித்திருக்கிறார்கள் சில தலைவர்கள். அப்படிப்பட்ட உணர்தல் வந்ததுனால தான் இப்போ உக்ரைனுடைய தலைவிதியை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள், நாங்கள் பின்னாடி தான் நிற்போம், ஆனால் மெயினாக நீங்கள் தான்ப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. மைக்ளோவ் அப்படிங்கிற இடத்துல இன்றைக்கி தாக்குதலை நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த இடத்துல தாக்குதல் நடத்துறது மட்டும் கிடையாது, அதை சுற்றி சுற்றி இப்போ அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ரஷ்யா
ஒஃபென்சிவாகவும் டிஃபென்சிவாகவும் சில இடங்களில் ரொம்ப மெதுவாக அவங்களுடைய ஆட்டத்தை கொடுத்ததுக்கான காரணமே ஒருவேளை இந்த மாதிரி இன்ஃப்ளேஷன்லாம் வரும்னு சொல்லி ரஷ்யா ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருக்கலாம். அதுவும் அவங்களுடைய அந்த ரூபில் அப்படிங்கிற அந்த நாணயம் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய விலையேற்றம் இதாட்டி அதனுடைய மதிப்பை கூட்டின விதமும் ரொம்ப பெருசாக பார்க்கப்படுது. உலக வல்லுநர்களே ஆச்சரியப்படுறாங்க, என்னப்பா இப்படி வந்து டாலருக்கு நிகராக ரூபினுடைய விலை அதிகரித்திருக்கிறதே அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த அளவுக்கு ரஷ்யாவினுடைய காய் நகரத்தில் எல்லாமே ரொம்ப பக்காவாக செஞ்சிட்டு இருக்காங்க. அடுத்ததா ரஷ்யா செய்திருக்கும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது மனிதத்தன்மையானது கிடையாது, அது மிருகத்தனமானது. கிட்டத்தட்ட 22 மில்லியன் டன் அளவுக்கான தானியங்களை ரஷ்யா பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான். ஒரு கட்டத்தில் தண்ணீரை வந்து ஒரு ஆயுதமாக பயன்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம், சீனா தண்ணீரை ஆயுதமாக பயன்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி. இப்போது ரஷ்யா என்ன செஞ்சிட்ருக்காங்கன்னா, இந்த தானியங்களை ஆயுதமாக பயன்படுத்துகிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை ஜெலன்ஸ்கி அவர்களே வைத்திருக்கிறார்கள். பல நாட்டு தலைவர்களும் ஐநா சபையுமே இதை வச்சுருக்காங்க, இது உண்மைதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னா, கிட்டத்தட்ட 22 மில்லியன் டன் அப்படின்னு சொல்லும்போது துறைமுக சிட்டி எல்லாமே இப்போ யார் கண்ட்ரோலில் இருக்குது, ரஷ்யாவினுடைய கண்ட்ரோலில் இருக்குது, இல்லாட்டி ரஷ்யா அங்கே பெரிய ஒரு அட்டாக் பண்ணிகிட்ருக்காங்க, ஒஃபென்சிவாக அடிச்சிட்ருக்காங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய இந்த மாதிரியான தானியங்கள் அப்படிங்கிறது பல நாடுகளுக்கும் இல்லாட்டி உக்ரைனுக்கும் செல்ல வேண்டிய அந்த தானியங்கள் எல்லாமே பல கப்பல்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தானியங்கள் தான் இப்போ உக்ரைனுக்கு மிக முக்கியமான தானியங்கள். இது கிடைக்கலனா கண்டிப்பாக உக்ரைன்லையும் பசிப்பட்டினி வரும், உக்ரைனை நம்பி இருக்கக்கூடிய எகிப்து போன்ற நாடுகளுக்கும் பசிப்பட்டினி வரும் அப்படிங்கிறது தான் ஜெலன்ஸ்கி அவர்களுடைய குற்றச்சாட்டு. ஸோ இதை ரொம்ப பெரிய அளவில் இப்போ ரஷ்யா என்ன செஞ்சிட்டு இருக்காங்களாம், தானியங்கள் அதாவது சாப்பாடு கொடுக்காம சாப்பாடை மிகப்பெரிய அளவில் ஆயுதமாக பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. கண்டிப்பாக இதற்கு ரஷ்யாவுக்கு நம்ம என்ன செய்யணும், கண்டனங்களை தெரிவிக்க வேண்டும். அடுத்ததா ஜப்பான். இப்போ ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் ரஷ்யா என்னதான் அடித்தாலும் ரஷ்யா எழுந்து கொண்டே இருக்கிறார்கள். இப்படியே போச்சுன்னா சீனாவுக்கும் ஜப்பானுக்கும் ஒரு நாள் பிரச்சனை வரும், சீனாவும் எழும்பி வருவாங்க. ஸோ அவங்களுடைய செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையுமே நம்ம மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி ஜப்பான் அரசாங்கம் விரும்புகிறது. இங்கே ஜப்பானில் மட்டும் பிரச்சனை கிடையாது, தைவானும் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை கொஞ்சமாக மாற்றிட்டு இருக்காங்க. ஜோ பைடன் அவர்கள் சவுத் கொரியாவுக்கு டூருக்கு போனார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பார்த்தீங்களா, சுற்றுப்பயணம். இப்போ அப்படியே நேராக ஜப்பானில் இருந்து இந்த டியூஸ்டேயில் குவாட் மீட்டிங் அப்படிங்கிறதெல்லாம் நடக்க போகுது. ஸோ இந்த குவாட் மீட்டிங் நடக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது இந்தியா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பார்த்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட போகிறார் பைடன் அவர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது. அதுவும் இரண்டு பேர் மட்டும்தான், ஒரு ரூமில் ஜோ பைடன் அவர்களும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் இருந்து இந்த டிஸ்கஷன் நடக்க போகுது அப்படின்னும், இந்த டிஸ்கஷனில் ஃபுல் அண்ட் ஃபுல் உக்ரைனுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும், ரஷ்யாவுக்கு எதிராக இந்தியா இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த கோரிக்கை வைக்கப்பட போவதாகவும் செய்திகள் வருகின்றன. ஸோ சீக்கிரமாக இந்தியாவினுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான பதில் இந்த செவ்வாய் அப்படி இல்லைனா புதன்கிழமை நமக்கு கிடைச்சிடும். அடுத்ததா ஒரு இடத்துல மிக முக்கியமான இடத்துல இவங்களுடைய தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல, அது செவர்டோனஸ்க் அப்படிங்கிற ஒரு இடம் தான். ஸோ இந்த செவர்டோனஸ்க் அப்படிங்கிற இந்த இடத்துல தான் இப்போ ரஷ்யாவினுடைய தாக்குதல் அதிகரித்திருக்கிறது. இது மிக 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 முக்கியமான ஒரு சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தாக்குதல் அப்படிங்கிறத இன்னும் நாங்கள் அதிகப்படுத்த போகிறோம், குறிப்பாக ஈஸ்ட் சைடு இருக்கக்கூடிய இந்த இடங்கள் எல்லாம் எங்களுக்கு தான், ஏன்னா சவுத் சைடில் இப்போ போர்ட் சிட்டிஸ் மட்டும்தான் பாக்கி இருக்குது, கர்சனா இருக்கட்டும் ஒடிசியா இருக்கட்டும், ஒடிசிலாம் எதுவுமே இல்லைப்பா அப்படின்னு சொல்லி ஒடிசினுடைய மேயர் நேத்தே சொல்லிட்டு போயிட்டார். ஸோ இப்போ இவங்களுடைய தாக்குதல் இந்த மாதிரியான முக்கியமான இடங்களை நோக்கி நகர்ந்திருப்பது யாருமே எதிர்பார்க்காத வகையாக ரஷ்யாவினுடைய ட்ரூப்ஸ் அடுத்த கட்ட நகர்வுக்கு ஃபேஸ் 4 மூவ் ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் உலா வருகின்றன. இதற்கு மத்தியில் 963 அமெரிக்கர்கள் இனி ரஷ்யாவுக்குள்ளே காலெடுத்து வைக்கக்கூடாது, வைக்கக்கூடாதுன்னு மட்டும் இல்லை வைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சட்டத்தை ஏற்றியிருக்கிறார்கள். ஸோ அதில் ஜோ பைடன் அவர்கள் இருக்காங்க, அதே மாதிரி கொஞ்சம் ஆக்டர்ஸ் எல்லாமே இருக்காங்க. இப்போ அசோஸ்டால் ஸ்டீல் பிளான்ட்லேருந்து ஒரு 2500 நியோ நாசிஸ் மற்றும் உக்ரைனுடைய இராணுவத்தினர்களை நாங்கள் வந்து அவங்க சரண்டர் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரஷ்யாவினுடைய இராணுவம் மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸும் சொல்லியிருந்தாங்க. இவங்களை பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச் வழியாக உக்ரைனுக்கே அனுப்புறதுக்கான ஒரு திட்டத்தில் ரஷ்யா ஈடுபட்டு வருகிறது. அதுக்கு ரஷ்யா கேட்கக்கூடிய கேள்விகள் என்ன அப்படின்னா, ரஷ்யாவுக்கு மிக முக்கியமான ஒரு பிஸ்னஸ்மேன் உக்ரைனில் மாட்டிகிட்ருக்கார், ஸோ அவரை ரிலீஸ் பண்ணணும், அது கூடவே ரஷ்யாவினுடைய பிரிசனர்ஸ் இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய போர் வீரர்கள் அவங்களையும் ரிலீஸ் பண்ணணும், அப்படி ரிலீஸ் பண்ணால் நாங்கள் இவங்களை ரிலீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. ஸோ ஒரு பிஸ்னஸ்மேனுக்காக, ஒரு ஒலிகாக்ஸுக்காக ரஷ்யா எத்தனை சிறை கைதிகளை இல்லாட்டி எத்தனை போர்க்கைதிகளை விடுதலை செய்ய போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் பல உலக நாடுகளும் கேள்வியாக கேட்டு வருகின்றன. உக்ரைனை பொறுத்த வரைக்கும் அமைதி பேச்சுவார்த்தை நடந்து அமைதியாக இந்த ஒரு போர் நிறுத்தம் என்பதை அறிவிக்க வேண்டும் அப்படிங்கிறது மட்டும்தான் உக்ரைனுடைய ஒரே கோரிக்கையாக இருக்கிறது. கொஞ்சம் நாட்களுக்கு போர் நிறுத்தம் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் விரும்பலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் நாட்களுக்கு போர் நிறுத்தம் செய்தால் இந்த யுத்தம் தொடர்ந்து நீண்டு கொண்டே போகும், இது ஒரு முடிவுக்கே வராது அப்படிங்கிறது உக்ரைன் சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது. இதே கருத்தை கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி ரஷ்யா சொன்னாங்க, நீங்கள் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிறத சொல்கிறீங்க, நாங்கள் போர் நிறுத்தக்கூடிய அந்த தினங்களில் உக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்கள் வந்து விடுகிறது, அப்படி ஆயுதங்கள் வந்த உடனே மறுபடியும் போருக்கு அவங்க தயாராகிறாங்க, அதனால் நாங்கள் போர் நிறுத்தம் அப்படிங்கிறது
தற்காலிக போர் நிறுத்தத்துக்கு எங்களுக்கு உடந்தை கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு அதே விஷயத்த உக்ரைனும் சொல்லியிருக்காங்க. ஜெலன்ஸ்கி அவர்களும் இத்தாலியினுடைய பிரைம் மினிஸ்டரும் பேசிக் கொண்டார்கள் அப்படிங்கிற வேறொரு செய்தி வெளியாகி இருக்கிறது. இந்த செய்திக்கான முக்கியத்துவத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நேற்றைய ஃபயர் அப்டேட்டை நீங்க பார்த்துருக்கணும். அதில் ஜெர்மனியும் இத்தாலியும் ரஷ்யா கூட நாங்கள் இந்த மாதிரி கச்சா எண்ணெய் இயற்கை எரிவாயு வாங்குறதுக்கு அங்கே கேஸ்ப்ரோம் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இருக்குது, அங்கே ஒரு பேங்க் இருக்குது, அந்த பேங்குக்கு நேரடி அக்கௌண்ட் ஹோல்டராக மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தாலும் எங்களுக்கு யார் வேணும், ரஷ்யா வேணும் அப்படின்னு சொல்கிறதுல இத்தாலியும் ஜெர்மனியும் இணைந்து செயல்பட்டார்கள். அது வந்து உக்ரைனுக்கு எதிராக இருந்ததால் உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் இப்போ என்ன சொல்லியிருக்கார், எப்பா இத்தாலி நீ இப்படிலாம் செய்யலாமாப்பா அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவருடைய பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார். அதுதான் இந்த செய்தியினுடைய உள்ளடக்கம். ஃபின்லாண்ட் அப்படிங்கிற நாடு நேட்டோவில் இணைவது அப்படிங்கிறத நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி துருக்கியினுடைய எர்டகன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு ஃபின்லாண்டினுடைய தலைவர் என்ன சொல்லியிருக்காருனா, நான் நேரடியாக அவர்கிட்ட பேசுகிறேன், ஓப்பனாகவே சில விஷயங்கள் பேச போகிறோம், அப்படி பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு நாங்கள் நேட்டோவில் இணைவதில் எந்த பிரச்சனையும் அவருக்கு வராது, எர்டகன் அவர்களுக்கு வராது, துருக்கி நாட்டுக்கு வராது அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லி ஃபின்லாண்டு இப்போ பேச்சுவார்த்தையில் துருக்கி கூட பேச்சுவார்த்தையில் ஈடுபட தயாராகி கொண்டிருக்கிறது. ஸோ இப்போ கடைசியாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, இல்லாட்டி எல்லாரும் இனிமேல் பேசக்கூடிய ஒரு டாபிக் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்னா, செவரோடோனஸ்க் அப்படிங்கிற அந்த இடம்தான், செவரோடோனஸ்க் அப்படிங்கிற இந்த இடத்தை சுற்றி தான் இப்போ ரஷ்யாவினுடைய தாக்குதல் அதிகரித்திருக்கிறது. எப்போ நம்ம மாரிபோல் அப்படிங்கிற சிட்டியை பற்றி எல்லாருமே பேசுவாங்கன்னு சொல்லணுமோ அன்னையிலேருந்து அசோஸ்டால் ஸ்டீல் பிளான்ட் அப்படிங்கிறது பேசப்பட்டது. இப்போ இன்னும் ஒரு 3-4 தினங்களுக்கு பல ஊடகங்களும் பேசப்படக்கூடிய ஒரு இடம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, செவரோடோன்ஸ்க் அப்படிங்கிற அந்த இடம் தான். ஸோ அந்த இடத்தை பற்றிய இன்னும் பல அப்டேட்ஸ் வரும்போது தமிழ் பட்சத்தில் அது பகிரப்படும். ஓவராலாக இந்த அப்டேட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள், நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.